Hello friends, in this video, we will talk about the raster scan display. Raster scan display, So then on the frame buffer அப்படிங்கிறது frame buffer அப்படிங்கிறது ஒரு memory the entire screen ல வந்து என்ன display ஆகணுமோ அது வந்து frame buffer ல இருந்து தான் வரும் so அதான் வந்து frame buffer அப்படினு சொல்வாங்க so the picture definitions அப்படினு சொல்றோம் இல்லையா அந்த color value என்னென்ன pixel ல என்னென்ன color ல display பண்ணனும் அப்படிங்கறத frame buffer ல தான் store பண்ணி வச்சிருப்பாங்க so screen display வந்து based on the frame buffer The frame buffer layer को गुड़िया data base पनीदा display उन्दे नाड़को. दे मरे CRT monitors लावंदे दाव cathode ray tubes. The monitors लावंदे raster scan display method दा use पनेर कांगे. So the raster scan method अदि एब्डी चली पा हम पापो. Raster scan display अब्डी गर दे the diagram पाती ना उरे नाल stage ला सुलेर पो. ஒரு சின்ன ட்ரையாங்கிள் வந்து எப்படி வரையிறது ட்ரையாங்கிளை வந்து எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஸோ இது எலக்ட்ரான் கன்னு எலக்ட்ரான் கன்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் பீம் தான் வந்து இது ஸோ யூஸ்வலாக வந்து எலக்ட்ரான் கன்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் பீம் இந்த ஸ்க்ரீனுடைய டாப் லெஃப்ட் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரோ வந்து முடிச்சாச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்கேன் லைன் அப்படின்னு சொல்லிப்பார் இந்த எலக்ட்ரான்கனுடைய கண்ட்ரோல் வந்து திரும்ப லெஃப்ட் கார்னருக்கு வரும் ஸோ அதே மாதிரி செகண்ட் ஸ்கேன் லைனை ஸ்டார்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணுவாங்க அப்புறம் தேர்ட் ஸ்கேன் லைன் அப்புறம் ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து அதே மாதிரி லாஸ்ட் ஸ்கேன் லைனுடைய லாஸ்ட் பிக்சல் வரைக்கும் நம்ம அதை ட்ரா பண்ணுவோம் அல்லது எலக்ட்ரான் பீமை பாஸ் பண்ணுவோம் ஸோ இது மாதிரி பண்ணோம்னா இதை வந்து ஒரு ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்கேன் லைனுடைய ஃபஸ்ட்டு பிக்சல்லேருந்து செகண்ட் லைன் தேர்ட் லைன் ஃபோர்த் லைன் அப் டு த லாஸ்ட் லைன் லாஸ்ட் பிக்சல் அது முடித்தோம்னா வந்து ஒரு ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிப்பார் ஸோ இது இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் பார்த்திங்கன்னா 60-80 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் ஒரு செகண்டுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம ஸ்க்ரீனில் வந்து கண்டினியூஸாக டிஸ்பிளே நடந்துக்கிட்டு இருக்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ இது வந்து ரேஸ்டர் ஸ்கேன் மெத்தடில் ரேஸ்டர் ஸ்கேன் டிஸ்பிளே டெக்னிக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் இப்படி தான் நடக்கும் ஸோ ஒவ்வொரு ரோவும் ஒரு ஸ்கேன் லைன் அப்படின்னு சொல்லிப்பார் இந்த எல்லா ஸ்கேன் லைனும் சேர்ந்தது ஒரு ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிப்பார் இந்த என்டையர் ஃப்ரேம் இருக்கு இல்லையா அது வந்து பர் செகண்டுக்கு வந்து 60-80 ஃப்ரேம்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும் இந்த எலக்ட்ரான் பீம்ஸ் வந்து ஒரு செகண்டுக்கு 60-80 வரைக்கும் இந்த ஸ்க்ரீனை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும் ஸோ அது மாதிரி இதில் இன்னும் ரெண்டு டெஃபினேஷன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ரீட்ரேஸ் அப்படின்னா என்ன வெர்டிகல் ரீட்ரேஸ்னால் என்ன அப்படிங்கிறது ஹரிசாண்டல் ரீட்ரேஸ் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் பீம் வந்து லெஃப்ட் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் கார்னர் போயிட்டு ஒரு ஸ்கேன் லைனை முடிச்சுட்டு இந்த எலக்ட்ரான் பீம் வந்து திரும்ப வந்து லெஃப்ட் சைட் கார்னருக்கு வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹரிசாண்டல் ரீட்ரேஸ் அப்படின்னு சொல்லிப்பார் ஸோ அதே மாதிரி இந்த எலக்ட்ரான் பீம் வந்து இங்கே டாப் லெஃப்ட் கார்னரில் ஆரம்பித்து ஒரு லைன் முடிச்சுட்டு திரும்ப வந்து அடுத்த லைன் முடிச்சுட்டு திரும்ப தேர்ட் லைன் ஃபோர்த் லைன் ஃபிஃப்த் லைன் அப் டு த லாஸ்ட் லைன் லாஸ்ட் பிக்சல் வரைக்கும் முடிச்சுட்டு கண்ட்ரோல் வந்து எங்கே வரும் திரும்ப இந்த டாப் லெஃப்ட் கார்னருக்கு வரும் டு பிகின் த நெக்ஸ்ட் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு வெர்டிகல் ரீட்ரேஸ் ஒரு வெர்டிகல் ரீட்ரேஸ் இது உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு நோட்டில் எழுத ஆரம்பிக்கிறோம்னா என்ன பண்ணுவோம் லெஃப்ட் சைட்லேருந்து எழுத ஆரம்பிப்போம் ஒரு லைன் முடிச்சுட்டு திரும்ப இங்கே வரும் அடுத்த லைன் எழுதுவோம் அப்படி ஸோ ஒரு லைன் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்கேன் லைன் முடித்தாச்சு ஒரு ஹரிசாண்டல் ரீட்ரேஸ் முடித்தாச்சுன்னு அர்த்தம் ஸோ அதே மாதிரி அந்த பேஜ் ஃபுல்லாக வந்து எத்தனை லைன் எழுத முடியுமோ எழுதிட்டு அந்த பேஜை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு நம்ம போயிடுவோம் ஸோ அது வந்து ஒரு ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிப்பார் ஆக்சுவலாக இந்த மெத்தடில் வந்து இந்த எலக்ட்ரான் பீம்லேருந்து எலக்ட்ரான் கண்ணிலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் பீம் வந்து இந்த என்டையர் ஸ்க்ரீனை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இந்த ஒர்க்கை
பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்படி பண்ணுறதுனால தான் அது வந்து கண்டினியூஸ்டாக டிஸ்பிளே வந்து நமக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆஸ் ஸ்கேன் டிஸ்பிளே மெத்தடுடைய எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இதில் இந்த டெஃபினேஷன்ஸ், அந்த வெர்டிகல் ரீட்ரேஸ், ஹரிசானல் ரீட்ரேஸ் இருக்கு இல்லையா, அந்த டெஃபினேஷன்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கணும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசொல்யூஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெசொல்யூஷன் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ், அதாவது வித்து ஹைட்டு ரேஷியோன்னு சொல்லுவோம், வித்து ஹைட்டு ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1024x1024 ஒரு ஸ்க்ரீனுடைய ரெசொல்யூஷன், அதாவது இந்த மாதிரி ஒரு என்டையர் ஸ்க்ரீனுடைய ரெசொல்யூஷன் வந்து 1024x1024 அப்படின்னா 1024 rows இருக்குது, 1024 columns இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ டோட்டலாக வந்து இத்தனை பிக்சல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு ஸ்க்ரீனுடைய ரெசொல்யூஷன் வந்து 1024x1024 அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து மொத்தம் 1048576 அத்தனை பிக்சல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அந்த அதை பொறுத்து தான் வந்து என்னது ரெசொல்யூஷன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே மாதிரி முன்னாடிலாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணோம் இல்லையா. பிளாக் அண்ட் ஒயிட் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிக்சல்லையும் வந்து என்னது அந்த எலக்ட்ரான் பீம் வந்து டேர்ன் ஆன் அல்லது டேர்ன் ஆஃப் பண்ணணும். அதாவது ஈச் பிக்சல் இஸ் செட் டு எய்தர் ஆன் ஆர் ஆஃப். ஒரு பிக்சலை வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா அதில் வேல்யூ வந்து 1 அர்த்தம், ஆஃப் பண்ணி வச்சோம்னா 0 அர்த்தம். அதை ஆன் பண்ணணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் பீம் ஃபார் த பர்டிகுலர் பிக்சல், அந்த ஒரு பர்டிகுலர் பிக்சலுக்கு எலக்ட்ரான் பீம் வந்து ஆன் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் பிக்சலில் வந்து டிஸ்பிளே தேவையில்லை அல்லது பிளாக் கலரில் இருக்கணும் அப்படின்னா அது வந்து அந்த பர்டிகுலர் பிக்சல் எலக்ட்ரான் பீம் வந்து படாது அப்படிங்கிற போல் இருக்கும். ஸோ அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் சிஸ்டமில். ஸோ அந்த பிட் மேப்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு பிட் வந்து ஒரு பிக்சலோடைய இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு சிங்கிள் பிட் மெமரி வந்து போதும் ஃப்ரேம் பஃபரில். ஸோ ஒரு ஸ்க்ரீனுடைய ரெசொல்யூஷன் வந்து 1024x1024 அப்படின்னா அதில் மொத்தம் எத்தனை பிக்சல்ஸ் இருக்கும். ஸோ மெமரியும் வந்து ஃப்ரேம் பஃபர் மெமரியும் வந்து இத்தனை தான், இத்தனை பிட்ஸ் தான் இருக்கும். அதாவது 1048576 அத்தனை பிக்சல்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பிட் மேப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சிஸ்டத்தில் 1 bit பர் பிக்சல் மெமரி இஸ் நீடட். அதாவது ஒரு பிட்டோடைய ஒரு பிட் மெமரி போதும் ஒரு பிக்சலோடைய இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. எத்தனை பிக்சல் இருக்கோ அத்தனை பிட் மெமரி வந்து ஃப்ரேம் பஃபரில் தேவைப்படும். ஸோ அதுதான் பிட் மேப் அப்படின்னு சொல்லி பேர். அதுவே கலர் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிக்சல் இன்ஃபர்மேஷன், ஒரு பிக்சலில் என்ன கலர் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம் அல்லது என்ன கலரில் டிஸ்பிளே ஆக போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு 24 bits யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனுடைய ரெசொல்யூஷன் சப்போஸ் 1024x1024 அப்படி இருக்குதுன்னு வச்சுப்போம். டோட்டலாக இத்தனை பிக்சல்ஸ் இருக்கும், ஒவ்வொரு பிக்சலுக்கும் 24 bits மெமரி வந்து தேவைப்படும். ஸோ அப்போ 1024x1024 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 MB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து தேவைப்படும். ஃப்ரேம் பஃபருடைய சைஸ் வந்து 3 MB ஸ்டோரேஜ் வந்து தேவைப்படும். ஸோ அந்த ஃப்ரேம் பஃபருக்கு பிக்ஸ் மேப் அப்படின்னு சொல்லி பேர். தென் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறது, ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஒரு பர் செகண்டுக்கு வந்து எத்தனை ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. எலக்ட்ரான் பீம் வந்து பர் செகண்டுக்கு எத்தனை ஃப்ரேம்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ 60-80 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வந்து நடக்கும் இந்த ராஸ்டர் ஸ்கேன் டிஸ்பிளே மெத்தடில். அதோடைய ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக 60-80 ஃப்ரேம்ஸ் இருக்கும் ஒரு செகண்டுக்கு. ஸோ இதுதான் வந்து ராஸ்டர் ஸ்கேன் டிஸ்பிளே டெக்னிக், அதில் இருக்கக்கூடிய விஷயம். தேங்க்யூ.